ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவி கிச்சன் உலகம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹார்டே தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹார்டே பார்த்தீங்கன்னா ஒரு வெஜிடபிள் தான் அது வந்து பீட்ரூட்டை வச்சு தான் இந்த ஹேர்டேயை வந்து நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முடிக்கு வந்து எந்த பாதிப்பும் வராது தைரியமாக இந்த டையை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா புதினாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கொத்து எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கடுத்தது பீட்ரூட் ஒரு பீட்ரூட்டை வந்து கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் அதே சமயத்தில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து டீ பவுடர் அப்புறம் கருவேப்பிலையில் ஒரு அஞ்சு கொத்து அவ்வளோதாங்க இது எல்லாத்தையுமே போட்டு மிக்சி ஜாரில் வந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வரணும் புதினா இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கின்னை வந்து நல்லா பளபளப்பாக வச்சுக்கும் அதே சமயத்தில் அந்த முடியில் வந்து உங்களுக்கு அந்த பொடுகு ப்ராப்ளம் இதெல்லாம் வரவே வராது அதனால தான் நம்ம வந்து இன்றைக்கி மின்ட் எடுத்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பீட்ரூட் வந்து நல்ல கலரிங் இருக்கும் அதே சமயம் முடி வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகிருக்குங்க உங்களுக்கு இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையுமே அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு இதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீ பவுடர் புதினா நான் வந்து சேர்த்ததுனால பீட்ரூட்டோட கலரை வந்து உங்களுக்கு ஒரு ப்ரௌன் கலராக வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு இப்போ நம்ம பியூரா பீட்ரூட்டை போடும்போது நல்ல ரெட்டிஷாக இருக்கும் இதை வந்து நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணி எடுத்தாச்சு நல்ல சாறு மட்டும் நமக்கு தேவைப்படுங்க இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து ஹென்னா பவுடர் வந்து ஆட் பண்ணிக்குவோம் பீட்ரூட் எடுத்தாவே கண்டிப்பாக நம்ம ஹென்னா பவுட்ரு ஆட் பண்ணால் மட்டுந்தான் உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும் அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பவுடர் எடுத்துக்கலாம் ஒரு மூணு கிராம்பு வந்து முழுசாக போட்டுக்கலாங்க இப்போ மருதாணி பவுடர் நெல்லிக்காய் பவுடர் கிராம்பும் இந்த மூணு தான் நம்ம வந்து இதில் சேர்த்துருக்கோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா நமக்கு கட்டி இல்லாமல் இருக்கணும் நம்ம ஒரு பவுல்லே எல்லாத்தையும் வந்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தலையில் வந்து ஒரு இச்சிங் வரும் அது வராமல் இருக்குங்க அதுக்காக தான் நம்ம கிராம்பு சேர்த்துருக்கோம் இதை அப்படியே வந்து இரும்பு கடாயில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு ஸ்டவ்வை ஆன் பண்ணி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிக்கிட்டே வாங்க நல்லா கெட்டியாக நமக்கு வரணும் அவங்களுக்கு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து இந்த டை வந்து ரெடி ஆகிடும் ஏன்னா நம்ம ஹை ஸ்பீடில் வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணி பண்ணிவிட்டுருக்கோம் பாருங்கள் நல்லா ரெடியாகிச்சு கலர் பார்த்திங்கன்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த இரும்போட கலரும் சேர்ந்து நமக்கு வர ஆரம்பிச்சிடும் இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் ஓவர் நைட்டு நீங்கள் விட்டால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு அஞ்சு மணி நேரமாவது நீங்கள் அப்படின்னு ரெஸ்ட்டில் விட்டுருந்தோம் நல்லா ஆறணும் ஆறின பின்னாடி ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிருவோங்க இப்போ அஞ்சு மணி நேரம் வந்து நான் வச்சுருந்தேன் அஞ்சு மணி நேரத்துலேயும் உங்களுக்கு பாருங்கள் நல்லா வந்து அந்த இரும்பு கடாயோட கலரிங்கும் சேர்ந்து கெட்டியாக வந்து உங்களுக்கு வந்துடுச்சு ரொம்ப கெட்டியாக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அலோவேரா ஜெல் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் அப்படி டேரெக்டாக உங்களுடைய தலையில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆயில் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிட்டா போதுங்க வேறு எதுவுமே தேவையில்லை ஃபுல்லாக நீங்கள் வந்து உங்களுடைய ஹேரில் வந்து ரெண்டு பார்ட்ஸ் ஆகிடுது ஃபுல்லாக கவர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் வந்து ஒன் ஹவராவது நீங்கள் விட்டுருங்க விட்டுட்டு நீங்கள் சும்மா வாஷ் பண்ணாவே போதும் நல்ல கருன்னு இருக்கும் உங்களுடைய முடி இதை வந்து நீங்கள் வாரம் ரெண்டு தடவை போடும்போது உங்களுக்கே தெரியும் நல்லா வந்து சீக்கிரமாக எப்படி உங்களுக்கு நாலு வாரத்தில் ஃபுல்லாகவே வந்து நிரந்தர பிளாக்காக மாறிடும் நீங்கள் ரிசல்ட்டு வந்து ரொம்ப லேட்டாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் ரிசல்ட் வந்து எப்பயுமே ஹேர்பெல்ங்கும் போது லேட்டாக மட்டுந்தாங்க கிடைக்கும் ஸ்பீடாக கிடைக்கவே கிடைக்காது இப்போ சும்மா நீங்கள் வாஷ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க மறுநாள் வந்து நீங்கள் தாராளமாக ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து சும்மா ஹேர் வாஷ் பண்ணிட்டு பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு முடி பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பாக ஃபுல்லாக கவரேஜ் ஆகிருக்குங்க அடுத்து வந்து நீங்கள் அப்படியே விட்டுட்டு நீங்கள் வாரம் ரெண்டு தடவை இந்த பீட்ரூட் ஹேட்டையை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தாவே தெரியும் சூப்பரான குட் ரிசல்ட் உங்களுக்கு கன்ஃபார்ம்டாக கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆலுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அண்ட் ரிலேஷனுக்கும் மறக்காமல் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ